ஹாய், வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஐஸ் டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஐஸ் டெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கிரேடியன்ட் ஃபில் பண்ணிக்கிங்க. மேலே வந்துட்டு டார்க் ப்ளூ, சென்டரில் வந்துட்டு லைட் ப்ளூ, திரும்பவும் டார்க் ப்ளூ, அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிங்க கலரை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட்டு சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வைங்க, என்டர் அடிச்சுக்குங்க, இல்லை டிக் அடிச்சுக்குங்க. அதுக்கடுத்து அந்த ஐஸ் டெக்ஸ்ட்டை ரேஸ்டரைஸாக மாற்றிக்கிங்க. ரேஸ்டரைஸாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம லிக்விஃபை பண்ண போகிறோம். ஃபில்டரில் போய்ட்டு லிக்விஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லிக்விஃபை ஆப்ஷன் யூஸ் பண்ணி நாம் அந்த டெக்ஸ்ட்டு மேலே ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு புஷ், சின்ன ப்ரெஷர் கொடுத்து உள்ளே தள்ள போகிறோம். ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஸுங்கிறது வந்துட்டு உருகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு உள்ளே தள்ளி வைக்கிறோம். ஸோ அந்த இடம்லாம் கரைஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அன்யோன் ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு 100 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, நாங்கள் வந்துட்டு 90 வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். டென்சிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு 60% ஆவரேஜாக இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்குங்க. ரைட், இப்போ ஓகே, ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கிடச்சிருச்சு. இந்த கீழே இருக்கிற ஐஸ் டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஐஸ் டெக்ஸ்ட்டையே வச்சுட்டு நாம் அதை வந்துட்டு க்ளவுடு அப்படிங்கிறது போகிறதுனால ட்ரான்ஸ்பரண்ட் லாக் பண்ணிவிட்டு ரெண்டரில் போய்ட்டு க்ளவுடு அப்படிங்கிறது கொடுக்குறோம். க்ளவுடு அப்ளை ஆகிடுச்சு. க்ளவுட் அப்ளை ஆகும்போது நீங்கள் டீஃபால்ட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு டூப்ளிகேட் அடிச்சுக்கிறேன், கண்ட்ரோல் ஜே அடிச்சு. அப்புறம் செலக்ட் பிக்சல் குடிச்சு இப்போ வந்து ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் வச்சுட்டு இன்சைடில் வச்சுட்டு கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளர் கொடுக்க போகிறேன். ப்ளர் வந்துட்டு கர்சைன் ப்ளரு ஒரு 4.3 வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ப்ளர் ஆகிடும். ஸோ இப்போ நான் ப்ளர் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம கீழே இருக்கிறத வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். கீழே இருக்கிற டெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் திரும்பவும் போயிட்டு ஃபில்டரில் ஃபில்டர் கேலரிக்குள்ளே போய்ட்டு பிளாஸ்டிக் ரேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுப்போம். ஆர்டிஸ்டிக்கில் இருக்கும் பிளாஸ்டிக் ரேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டீட்டெயில் வந்துட்டு குறைச்சிட்டு ஸ்மூத்னஸ்ஸு டீட்டெயில் வச்சிங்கன்னா நிறையா வந்துட்டு அந்த வாட்டர் ட்ராப் வந்துட்டு அந்த இது மேலே இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் கிடைக்கும். ஸோ ஸ்மூத்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மூத்னஸ் 0 பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு மேக்ஸிமமே வச்சுக்கோங்க. டீட்டெயிலும் வந்துட்டு அதுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. ஹைலைட்டு ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. டீட்டெயில் வந்துட்டு ஒரு 1, 2, 4 அந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு எது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு பார்த்தா ஐஸ் டெக்ஸ்ட் மாதிரி இருக்குதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு இது வந்துட்டு பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கீழே ஒரு காப்பி வச்சுருக்கோம்லவா, அதையே திருப்பி ஃபில்டர் அதாவது ஸ்ட்ரோக் கொடுக்காமல் வச்சுருக்கிறது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டைலிஸில் இல்லை ஸ்கெட்சில் க்ரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த க்ரோம்ங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு டீட்டெயில் 0 வச்சுட்டு ஸ்மூத்னஸ் வந்துட்டு 10 வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துடுச்சு. ஸோ டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை 0 வச்சுக்கலாம். அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அது மாதிரி வச்சுக்கோ. ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நமக்கு 2 டெக்ஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று வந்துட்டு க்ரோம் கொடுத்துருக்குறோம், இன்னொன்றுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் ரேப்பர் கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டையும் மேலே எடுத்து வச்சுட்டு ஒன்று வந்துட்டு அந்த க்ரோம் கொடுத்ததை மேலே எடுத்து வச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஓவர்லே கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டோட வந்துட்டு மர்ஜ் ஆகிடுது, ஓவர்லே ஆகிடுது. திரும்பவும் அது அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு ஓவர்லே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் டெக்ஸ்ட் ஃபீல் வந்துருச்சு. ஜஸ்ட் ஒப்பாசிட்டி மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ டூப்ளிகேட் அடித்து வச்சுருவோம். ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிங்க, ஸ்விஃப்ட் பிடிச்சி கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஜே
அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகிடும். ரைட், டூப்ளிகேட் பண்ணிட்டோம். இந்த இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு குரூப் பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். ஸோ குரூப் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல் டி கொடுத்து லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் டெக்ஸ்ட் ஃபீல் வந்துருச்சு பாருங்கள். ஜஸ்ட் ரெண்டே ஃபில்டர் எஃபெக்ட் தான் கொடுத்தோம். ஒன்று வந்துட்டு பிளாஸ்டிக் ரேப்பரு, இன்னொன்று வந்துட்டு குரோம். இந்த ரெண்டுலேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. அப்புறம் திரும்பவும் அதை டூப்ளிகேட் அடிச்சுட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து குரூப் டோட்டலாக டூப்ளிகேட் அடிச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலில் போய்ட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்தோம்னா தலைகளாக மாறிடும். இப்போ அது எதுக்கு அப்படின்னா ஷேடோ அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபீல்டு கிடைக்கிறதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் போய்ட்டு ஸ்கேல் பண்ணி வைக்கிறேன். ஸ்கேல் பண்ணி வச்சது இல்லாமல் மாஸ்க் போட்டுட்டு லேயர் மாஸ்க் போட்டுவிட்டு ஒரு பக்கம் ஒப்பாசிட்டி கம்மியாகவும் ஒரு பக்கம் ஒப்பாசிட்டி ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அது மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு ஷேடோ இல்லாமல் லைட்டாக அந்த ஃபீல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இந்த பேக்ரவுண்ட்லாம் ஒரு ஐஸ் ஃபீல் வரணுங்கிறதுக்காக ஐஸ் க்யூப்ஸு இந்த மாதிரி வாட்டரை ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால அது மாதிரி இமேஜஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அந்த ஷேடோவோட ஒட்டின மாதிரி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் ஃபீல் வந்துருச்சு. இப்போ ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் இப்போ நான் டிஃபால்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இமேஜஸ்லாம் ஐஸ் க்யூப்ஸ் நமக்கு எது வந்துட்டு பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதை நாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் வந்துட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள் இது பிஎன்ஜி கட் பண்ணாதான் இருக்குது. ஸோ நான் ஈஸியாக ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறேன். திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி க்யூப்ஸ் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். ஐஸ் க்யூப். ஸோ இது வரல. திரும்பவும் வந்துட்டு போகிறேன். ஐஸ் க்யூப்ஸ் வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஎன்ஜிலேயே இருக்குது. ஸோ அது மாதிரி எடுத்துக்குவோம். ரைட், இது பிஎன்ஜின்னு நினைக்கிறேன். ஸோ இது கட் பண்ணியே இருக்குது. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ ஈஸியாக அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். ரைட், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் டி கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்க போகிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு ஆல்ட்டையும் ரெண்டையும் சேர்த்து வேணால் பிடிச்சி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணி கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மாஸ்க் போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மல்டிப்ளை அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுப்போம். மாஸ்க் போட்டுட்டு ஜஸ்ட் நமக்கு எங்கேயெல்லாம் தேவையில்லையோ அங்கேயெல்லாம் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள் இங்கே எட்ஜஸ்லாம் ஒரு ஸ்மூத் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம முதல்ல வந்துட்டு மல்டிப்ளை கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ வாட்டரை ஸ்ப்ளாஷ் ஆகிறது தனியாக நல்லா அந்த பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு வந்துட்டு நான் மாஸ்க் மட்டும் போட்டு விட்டேனா எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எட்ஜு மட்டும் போட்டுடணும் மாஸ்க்கு. ஜஸ்ட்டு ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் ரைட். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது மாஸ்க் முதல்ல செலக்ட் ஆகிருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா சில நேரத்தில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறதில் செலக்ட் ஆகிடும். அதாவது இமேஜ் மேலேயே அப்ளை ஆகும். ஸோ இப்போ மாஸ்க் மேலே அப்ளை பண்ணணும் அந்த பிளாக் கலரை. ஸோ அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு அந்த எஜ்ஜஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்மூத் ஆகிடுது. ஸோ அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிடுது. ரைட், அடுத்தது நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு ரைட் பெர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் ஷேப் வந்துட்டு மாற்றி வச்சுடுவோம். ரைட், இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி மேலே லைட்டாக மேலே தூக்கி வச்சிட்டோம். ரைட், இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் போய் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஐஸ் க்யூப்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு வைக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி அந்த வாட்டர் ஃபீல் இருக்குல்லவா, அதையும் வந்துட்டு நம்ம நிகழ்த்தி வைக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அடிங்க, கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துக்கு அந்த இது வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி வேணுமோ அதை ஹரிசாண்டலில் திருப்பிட்டு ரொட்டேட் பண்ணி ஜஸ்ட்டு மூவ் பண்ணி ரைட் இந்த இடத்துக்கு வச்சுட்டு மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் லைட் கொடுத்தீங்கன்னா பெருசாக இருக்காது. நம்ம மல்டிப்ளை கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சாஃப்ட் லைட் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, அந்த பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடுச்சு. ரைட், அதே இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து ரைட் அதை நகர்த்தி வச்சிடும். சில நேரத்தில் சாஃப்ட் லைட் கொடுத்தா சில இது வந்துட்டு ஒரு ஃபீல் கிடைக்காது, பட் ஆனால் இது வந்துட்டு செட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வேணும்னா மல்டிப்ளையும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி சாஃப்ட் லைட்டும் கொடுத்துக்கலாம். மல்டிப்ளை கொடுத்தோம்னா ரெண்டும் பாருங்கள், இப்போ அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷோடு சேர்ந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ரைட், இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஸ் க்யூப்ஸு PNG ஃபார்மேட்டில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து இது பண்ண முடியும். ஸோ இருக்குது, பட் ஆனால் பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணிகிட்ருக்கணும், ஸோ டைம் எடுக்கும். ஸோ இது அதுக்கு வந்து கட் பண்ணனதே இருக்குது நம்மக்கிட்ட. ஓ, இதுவும் இதே தானவா, பேக்ரவுண்டோட தான் இருக்குது. ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் வச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. அது அந்த கார்னரில் இருக்கிறது அந்த நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஆரஞ்சு ரைட், இது PNG-ஆக தான் இருக்கும். ரைட், இந்த ஐஸ் க்யூப் இருக்கிறத வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த சைடில் வச்சிடலாம். கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிங்க, கண்ட்ரோல் டி கொடுத்து ஸ்கேல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மல்டிப்ளை அப்ளை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கம் ஈவனாக வந்துட்டு இந்த பக்கம் ஐஸ் க்யூப் இருக்கிற மாதிரி டூப்ளிகேட் அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த ஐஸ் க்யூப் வந்துட்டு செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு அதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் அடித்து ஸ்கேல் பண்ணி ஃப்ளிப் பண்ணி அந்த பக்கம் வைக்க வேண்டியது தான். ரைட்டு, ஃப்ளிப் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இந்த கார்னரில் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஐஸ் க்யூப் டெக்ஸ்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு நமக்கு ஒரு ஐஸ் டெக்ஸ்ட் வந்துட்டு பண்ணிட்டோம். ஐஸ் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட், ஃபஸ்ட்டு விஷயம் க்ளவுடு கரெக்டாக கொடுக்கணும், ட்ரான்ஸ்பரண்ட் லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக் ரேப்பர் அப்புறம் வந்துட்டு க்ரோம் அப்படிங்கிற ரெண்டு எஃபெக்ட் கொடுத்து ஓவர்லே கொடுத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஐஸ் டெக்ஸ்ட் ரெடி ஆகிடும். ஆனால் பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த கலரில் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அந்த ஐஸ் டெக்ஸ்ட் ஃபீல் கிடைக்கும். ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் இருந்ததுன்னா தான் அந்த டெக்ஸ்ட் ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். ஐஸ் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு கிடச்சிருக்கு. ரைட், இதே போல் நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயம் நம்ம புது புது விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.